ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம முக்கியமான டாபிக் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஒருத்தரோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். எப்பயோ ஒருத்தரோட வரலாறு ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா ஒன்று ஒரு ஹீரோவாக இருக்கணும், இல்லை ஒரு ஒரு வில்லனாக இருக்கணும், பெரிய வில்லனாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வில்லனோட ஹிஸ்ட்ரி தான். இட்டாலியில் மோர் தென் 10,000 பேர் இறந்துருக்காங்க. இந்தியாவில் 21 days ஊரடங்கு உத்தரவு அந்த வில்லனால் தான் போடப்பட்டது. நம்ம யாரும் வெளில வர முடியாமல் இருக்கிறதும் அவரால் தான். கொரோனா வைரஸ் வந்து புதுசாக இப்போ வந்ததில்ல. ஸோ கொரோனா வைரஸ் வந்து பார்க்கலாம். 1960 போனோம். ஹியூமன் கொரோனா வைரஸ் ஃபஸ்ட்டு 1960 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 7 டைப் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா காமன் ஹியூமன் கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால காமன் ப்ராப்ளம் லைக் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், இல்லை த்ரோட் பெயின், உங்களுக்கு ஒரு ஃபீவர் அந்த மாதிரி தான் வரும். பட் மர்ஸ் சாஸ் இது சொல்கிறது பார்த்திங்கன்னா இது அப்டேட்டட் வேர்ஷன் சொல்லலாம். மர்ஸ் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம். இதனால் டெத் ரேட் நடந்திருக்கு. இதனால் எவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 800+. இது இன்னும் இருக்குது. இன்னும் 75 இல்லைனா மோர் தென் 80 ஏஜுக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அவங்க இறந்துடுறாங்க. சார்ஸும் வந்து புதுசில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. சார்ஸ்னால் அஃபெக்ட் ஆனவங்க பார்த்திங்கன்னா மோர் தென் 9,000 பீப்புள். அதில் இறந்தவங்க பார்த்திங்கன்னா 1,000 பேர் இறந்துருக்காங்க. மர்ஸ் பார்த்தீங்கன்னா 2012 ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சார்ஸ் பார்த்தீங்கன்னா 2003 ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்னும் சார்ஸ் எப்படி வந்ததுன்றதை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அதை கண்டிப்பாக ஃபுல்லாக ஒழிச்சாச்சு, இல்லை சார்ஸ் இனிமேல் வரவே வராதுன்னு சொல்லவும் முடியாது. சார்ஸ்லேருந்து டெவலப் ஆகி வந்து தான் நம்ம COVID-19 சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த COVID-19ன்றது சார்ஸ்லேருந்து அப்டேட்டட் வேர்ஷன் தான். நீங்களே பேர் பார்த்தீங்கன்னா சார்ஸ் COV-2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இது ஒரு புது வைரஸ் இல்லை. 1960 இந்த வைரஸ் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஸ்டேஜாக வந்து இப்போ COVID-19 சொல்கிறோம், இல்லைனா சார்ஸ் COV-2 அப்படின்னு சொல்லலாம். இந்த வைரஸை இந்த மாதிரி வைரஸ் வரும் அப்படின்னு ஒருத்தவங்க 10 years பிஃபோர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தா. சில்வியா ப்ரௌனின்றவங்க எண்ட் ஆஃப் டேஸ்ன்ற புக்கில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புக் 2008 பப்ளிஷ் ஆச்சு. நான் இந்த பேசேஜ் மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். இந்த பேசேஜில் என்ன போட்டிருக்குன்னா 2020 ஒரு சிவியர் நிமோனியா இல்னஸ். இது பார்த்தீங்கன்னா இதை ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வைரஸ் ஆர் இந்த இல்னஸ் வந்து நம்ம கொடுக்குற எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் தாக்கு பிடிக்கும், அதை ஈஸியாக நம்ம க்யூர் பண்ண முடியாதுன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்த இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிக்கும் போதே இது வந்து டிஸப்பியர் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் 10 years திருப்பி வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேசேஜில். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்க முன்னாடி இது போயிடும், ப்ளஸ் ஆஃப்டர் 10 years இது வரும்ன்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேசேஜில். இது ஒரு வாட்டி வந்ததுக்கே நம்ம நிறைய பேர் கூட கஷ்டப்படுறோம். இது 10 years அப்புறமா திருப்பி வரும்னு மென்ஷன் பண்ணுறாங்க, தெரியல. லெட்ஸி, இப்போ நீங்கள் நினைக்கல இவங்க 10 years பிஃபோர் தானே பண்ணியிருக்காங்க. 2003 வந்து சாஸ் வந்தது. ஸோ அதை வச்சு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ 1981 ஒருத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. த ஐ ஆஃப் டார்க்னஸ் இந்த புக் 1981 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த புக்லேயும் கொரோனாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக கொரோனா இல்லைனா COVID-19 மென்ஷன் பண்ணாமல் இது எங்கேருந்து வந்ததுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு டாக்டர் நேம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லீ சென் அப்படின்ற ஒரு டாக்டர் நேம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் சைனாவில் வந்து ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாரு, பட் அதை அவர் சொன்னதை இக்னோர் பண்ணிட்டாங்க சைனீஸ் கவர்மெண்ட்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் பேர் லீ வேங் சென். ஸோ லாஸ்ட் நேம் செகண்ட் நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு நேம் இருக்குது. பட் லீன்றது காமனாக இருக்குது. மைட் பி அது கூட கொஞ்சம் கதை விட்டுருக்கலாம் இவர் ப்ரெடிக்ட் பண்ணும்போது. பட் ஆனால் உஹானில் வந்திருக்கு அது R&D ஃபெசிலிட்டி இதெல்லாமே 1981 இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, விச் இஸ் சம்திங் இன்க்ரெடிபிள் ஐ பிலீவ். ஏன்னா நம்மளோட நியூஸ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே உஹானில் வந்து ஒரு R&D ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கேருந்து லீக் ஆகிருக்கலாம் இந்த வைரஸ், அது அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க, இந்த எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து இது 100% மேட்சாக இருக்குன்றத நான் நம்புகிறேன். இந்த ரெண்டு புக்கும் இல்லாமல் பைபிள்லையும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பைபிள் என்னென்னா பர்டிகுலராக இந்த விஷயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மூணுமே தொடர்ந்து நடந்திருக்கு. ஸோ அதனால நான் வந்து இதை கொஞ்சம் ரிலேட்டடாக பார்க்குறேன். ஸோ இதை உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த பேராகிராஃப் வந்து பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா, ஐ ஹோல்ட் பேக் த ரெயின் ஆர் சென்ட் லோகாஸ்ட் டு ஈட் அப் த க்ராப் அண்ட் சென்ட்
எபிடமிக் ஆன் மை பீப்புள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ரெயின் வாஸ் ஹெல்ட் பேக் அப்படின்றது ஆஸ்திரேலியன் வைல்ட் ஃபயர் ஒன்று இப்போ நடந்தது ரீசெண்டாக நவம்பர் 2019 நடந்தது. ஃபாரஸ்ட்டில் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப காமன், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கலிஃபோர்னியா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் அது நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட். இங்கேயே நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட், இது வந்து மேன்மேட் இல்லை, கவர்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணி வச்சதுலாம் இல்லை. இங்கே நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக கருதப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இதை மென்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இந்த லோக்கஸ் பிளேக்ன்றது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் ஓப்பர் வந்து நிறைய க்ராப்ஸை சாப்பிட்றோம். இது வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ கொரோனானால ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கனால இந்த மெயினான நியூஸ் வந்து யாரும் சரியாக கவனிக்கலை. இப்போ யூஎன் வந்து நிறைய ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இதை தடுக்கிறதுக்காக, அண்ட் ஆல்சோ இந்தியன் கவர்மெண்ட், பாகிஸ்தான் கவர்மெண்ட் அண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து மிடில் ஈஸ்ட் போயிட்டு மிடில் ஈஸ்ட்லேருந்து பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்ததுன்னா நமக்கு அந்த ஃபுட்டு எல்லாமே அது சாப்பிட்டு வந்ததுன்னா எல்லாமே காலியாகிட்டு போயிடும், லாட் ஆஃப் லைவ்லிஹுட் க்ரைசஸ் வரும்ன்றது சொல்கிறாங்க. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா அந்த பைபிளில் போட்டிருந்த மாதிரி மூணுமே நடந்துடுச்சு, ஆஸ்திரேலியன் ஃபயர், த லோக்கஸ் பிளேக் அண்ட் பேண்டமிக் விச் இஸ் COVID-19. இன்னும் இதுக்கான மருந்து எதுவும் கண்டுபிடிக்கல. நான் என்ன ப்ளஸ் நினைக்கிறேன், நம்ம ஃபஸ்ட்டே ஊரடங்கு உத்தரவெல்லாம் கொடுத்தனால நம்மளால வெளியில போறதெல்லாம் அவாய்ட் பண்ண பண்ணிட்டு இருக்கோம், யாரும் யாரும் மீட் பண்றதுலாம் கம்மியாயிடுச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம், சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்க, எங்க மார்க்கெட் போனாலும் எங்க போனாலுமே ஹைஜீனா இருங்க, டேக் கேர், சானிடைஸ் பண்ணுங்க அப்பப்போ. வீட்டில் பெரியவங்க வந்து அவங்க வெளியே அனுப்ப தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா பாவோம். அதே மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து ஒரு கேரியரை யூஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணனா கூட நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருந்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ இல்லை வீட்டில் யாராவது எல்லாரும் மெம்பர்ஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு கேரியராக இருப்போம் அந்த வைரஸுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம வெளில போகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக், இதெல்லாம் தான் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நான் பைபிள்லேருந்து போட்டதுனால அந்த பர்டிகுலர் இந்த ரிலீஜன், அந்த ரிலீஜனை சப்போர்ட் பண்ணுற, மோட்டிவேட் பண்ணலாம். ஆப்வியஸாக நான் கிறிஸ்டியன், நான் அதை படிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லா புக்ஸ்லையும் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும், க்ரைசஸ் வரும்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம், இந்தியன்ஸுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெயினாக ஒன்று தான், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கடவுளை தேடுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இன்னும் எந்த சொல்யூஷனும் கண்டுபிடிக்காத சுச்சுவேஷனில் ஆப்வியஸாக நம்மளால் கடவுள் தேடுறது, ப்ரேயர் பண்ணுறது ஒரு சொல்யூஷன். ஸோ நான் எங்கள் சர்ச்சில் எல்லா மெம்பர்ஸ்லாம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம், கண்டிப்பாக எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கள், தட்ஸ் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் திஸ். இதை ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ, ஒரு டாபிக் எடுத்து பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பேசுறதுனால அங்கங்கே தப்பு பண்ணியிருப்பேன், ஐ ஆம் ஸோ சாரி ஃபார் தட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.